ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் ஹானர் அமாங் தீவ்ஸ் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா என்ன பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். அந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இருந்தது. நேற்று நைட்டு தான் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரியும். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெய்லர் கூட பார்க்காம பார்த்த படம்னா அது இதுதான். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் போய் பார்த்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கிறத முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசியான வேலில் தான் நடக்குது. அந்த ஃபேண்டசியான வேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட நண்பர்களும் சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க. எங்கள் லைஃப்பில் ஒரு சூனியக்காரி குறுக்க வர அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இறந்து போன ஒய்ஃபை திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு ஒரு மாயாஜாலம் நிறைந்த ஒரு பொருளை தரணும்னா அதை வச்சு அவங்களோட ஒய்ஃபை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்ச்சிகள் இருக்குது. அந்த சூழ்ச்சியால் ஹீரோவோட லைஃப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றத்தில் முக்கியமான மாற்றம், ஹீரோ வந்து அவரோட பொண்ணை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. திரும்ப அவரோட பொண்ணுக்கிட்டே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க பொண்ணை மீட்டு கொண்டு வரதுக்குன்னு பல்வேறு திட்டங்கள் போடுறாரு. அதுக்கு நிறைய நண்பர்களையும் சேர்த்திக்கிறாங்க. அதாவது பழைய நண்பர்கள் இல்லாமல் புது நண்பர்கள் நிறைய பேர் சேர்த்திட்டு அவங்க பொண்ணை மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா, அதுக்கு இடையில் வந்தால் பல்வேறு பிரச்சனைகளையே எப்படி சமாளித்தாங்க அப்படின்றத செம்ம காமெடியாக சொல்லியிருக்க படம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட காமெடி தான். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காமெடிகள் இருக்குது. அதில் சிரிக்கும் விதமாகவும் நிறைய காமெடிகள் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் எல்லா காமெடியுமே கஷ்டப்பட்டு வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ கதையோட வந்தது உண்மையிலேயே நல்லா இருந்தது. கொஞ்சம் இந்த கயிறு அவுத்து விட்டு போறியா, அறுக்க முடியல, கஷ்டமாக இருக்கு. படத்தோட ஒட்டுமொத்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நடுவில் ஒரு சில சீன்கள். மற்றபடி படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரைகளுமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆக்ஷன், காமெடி, ஃபேண்டசி இது எல்லாத்தையுமே சரியான அளவில் அப்படியே கலந்து கொடுத்துருந்தாங்க. காமெடி லைட்டாக தூக்கலாம் இருக்குது, ஆக்ஷன் லைட்டாக கம்மி அப்படின்னாலுமே படம் வந்து ரசிக்கும் விதமாக தான் இருந்தது. தெரியாதனமாக இதை மிதிச்சுட்டு மடிச்சிருங்க. இந்த படத்தோட 1/10 போஸ்டர் பார்க்கும்போது ஓ காலினத்தை கலசி போஸ்டரா அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தா தான் இது இந்த படத்தோட போஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த போஸ்டர் பார்க்கும்போது மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்கும்போதுமே காலினத்தை கலசி ஃபீல் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு காலினத்தை கலசியில் எப்படி காமெடி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே நிறைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் படமே வந்து பார்த்தீங்கன்னா காலினத்தை கலசி, அப்புறம் தோர் ராக்ன ராக், அப்புறம் நம்ம ட்ரூலார், இந்த மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. பட் அது நல்லா இருந்தது அப்படின்றது நல்ல விஷயம். திருடக்கூடாத பொருளை திருடி கெட்டவங்களுக்கு ஒப்படைப்போம். பொதுவாக பெரும்பாலான படங்களில் ஹீரோ கேரக்டர் தவிர மற்ற எந்த ஒரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஹீரோ கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கேரக்டர் என்னடானா பயங்கரமாக சண்டை போடுறாங்க, இன்னொரு கேரக்டர் வந்து பயங்கரமாக மேஜிக் பண்ணுறாங்க, இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவம் மாற்றுறது, பறவை மிருகம் இப்படி பல்வேறு உயிரினங்கள்லாம் மாறுறாங்க. ஆனால் ஹீரோ மட்டுமே சற்று டம்மியே இருந்துட்டுருக்காரு. மற்ற எல்லா கேரக்டருமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணுறவர் அப்படின்றாங்க. அவர் பண்ணுற ஒட்டுமொத்த பிளானில் மொத்தமாக ஒரு 2 பிளான் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மற்ற எல்லா பிளானுமே காமெடியில் தான் முடியுது. அந்த கேரக்டரே அப்படிதான் அப்படின்றப்போ அதையும் கூட ஓகே அப்படின்னு விட்டுலாம். ஓ இருந்தாலும் கூட ஏதாவது பெட்டராக பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். இல்லை எனக்கு தெரியும் நான் நக்கலாசம். அப்புறம் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், அந்த வில்லன் கேரக்டரில் மட்டும் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மட்டுமே ஒரு மாதிரி இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டியிருந்தால் இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இந்த படத்தில் ஜீன் பேஜ் அப்படின்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டருமே வித்தியாசமாக சீரியஸாக காமெடி பண்ணுற மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது பல இடங்களில் டொவினோ தாமஸ் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கும் வந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கெண்ட்க்கு ஒரு ஜாலியான ஃபேண்டசி படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா பெரியவங்களுக்குமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.